நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி கத்தரண்டி சொல்வோம். வாசிப்போம் ரோமர் கல்வி நிருபம் 6:14 வாசிப்போம். பாவம் எல்லாருடைய, இங்க பாருங்க, வாழ்க்கையிலேயும் எதையும் செய்ய முடியாதுன்னு நான் பேசல. உங்க வாழ்க்கையின் திசையை தீர்மானிப்பதற்கான வல்லமையை பாவம் சிலுவையில் இழந்து போயிருக்கிறது என்று சொல்கிறேன். வாசிப்போம் இந்த வசனத்தை. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற படியால், எல்லாருக்கும் இல்லை இந்த வசனம், கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற படியால், கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற படியால், கிருபைக்கு எல்லாம் சேர்ந்து கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற படியால், நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி கத்தரண்டி சொல்வோம். மேற்கொள்ளுவது என்றால் என்னவென்றால், பாவம் உங்கள் திட்டத்தை சிதைக்கிற அளவிற்கான வல்லமையை சிலுவையில் அது இழந்து போனது. ரெண்டு விதமான வல்லமையை சிலுவையில் பாவம் இழந்துருச்சு. ஒன்று, உங்களை அடிமையாக்கக்கூடிய வல்லமை அது இழந்துருச்சு. இன்னொன்று, உங்க வாழ்க்கையை கொலாப்ஸ் பண்றதுக்கான அந்த வல்லமை அதை என்ன செஞ்சிருச்சு, இழந்துருச்சு. அதாவது நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, நீங்கள் எங்க இருக்கு அந்த வசனம், கிருபைக்கு 6:7 வாசிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன், எத்தனை பேர் மரித்தவர்கள்? ஞானஸ்தானத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தப்ப நீ என்ன செஞ்சிட்டீங்க, மரிச்சனால பாவத்துக்கு நீங்கி நீங்க என்ன ஆயிட்டீங்க, விடுதலை ஆக்கிட்டீங்க. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதற்கு ரெண்டு அர்த்தம் என்னன்னா, என் அன்புக்குரியவர்களே, ஒன்று, உங்களை அது ஓவர் கம் பண்ண முடியாது. ஓவர் கம்னா என்ன அர்த்தம்னா, ஒட்டு மொத்தம் உங்க லைஃபுக்கான கோல் செட்டையும் உடைச்சிருச்சு அப்படின்னு உங்களை மேற்கொண்டுருச்சுன்னு அர்த்தம். அந்த வல்லமைக்கு நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. உங்களை மறுபடி உங்களை பாவம் செய்ய வைக்க பாவத்தால் முடியாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யூ ஆர் டெலிவர்ட் ஃப்ரம் சின். நீங்கள் கிருபை கீழே இருந்தீங்கன்னா பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது சார். உங்களை பாவம் மறுபடியும் தவறு செய்ய வைக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் மறித்திருக்கிறபடினால் கிருபையிலேருந்து நீங்களாகி விடுதலை ஆகிருக்கிறீங்க. பாவத்தால் உங்களை மறுபடியும் தப்பு பண்ண வைக்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, பாவம் உங்களுடைய அது வந்து மறுபடியும் உங்களை வந்து பாவம் செய்ய வைக்க முடியாதபடி வல்லமை இழந்தபடியினால் உங்கள் வாழ்க்கையின் திசையையும் தீர்மானிக்கக்கூடிய வல்லமையை பாவம் என்ன செய்தது, இழந்து போனது. நியூ டெஸ்டமென்ட்ல சின் மீன்ஸ் இன்வாலிட், பவர்லெஸ். ஒன்னே ஒண்ணு, நீங்க கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறீங்க அப்படின்றத மட்டும் நீங்க உறுதிப்படுத்தி இருக்கிற வரைக்கும் sin cannot overcome you. நம்மெல்லாம் ரொம்ப பெருசாக யோசிச்சுட்டு இருக்க பல விஷயத்தை தேவன் கேஷுவலாக தட்டி விட்டு போயிடுவார். அது எனக்கு அவரை பற்றி பெரிய குழப்பமே. ஐயா ஐயா, இந்த சாலமுனியா சாலமுனியா, ஹே உரம் பண்ணுறா, அவன் மிகவும் பெரியவன் ஆக்கினான். எத்தனை பேருக்கு சாலமுனை பிடிக்கும் அல்லையா சொல்லுங்க, கை தூக்குங்க பார்ப்போம். ஆமாம், உங்கள் மேலெல்லாம் ஞானத்தின் அபிஷேகம் வரும், கை தூக்காதங்க மேலே வராது. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல, பிடிக்காத எதுக்கு உங்களுக்கு வேணும்? எத்தனை பேர் தாவிதை பிடிக்கல இல்லையா சொல்லுங்க. உங்க மேல கிருபை தங்கி இருக்கும். நான் சொன்னேன் தாவிதை பிடிக்கிறவங்க. அடுத்து இந்த சிம்சன் பிடிச்சவங்களும் கை தூக்குங்க. எனக்கு என்ன குழப்பம்னா, இவங்க எல்லாம் இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணியும் இவர்களுக்கு இவ்வளவு ரசிகர் கூட்டத்தை தேவன் வச்சிருக்காருன்னா கை தட்டுங்க. அவர் இவ்வளவு பெரிய ஆளா இருப்பார்.
ஐயா எழுதுறாதீங்க எழுதுறாங்க, தேவசன் பைபிள் எழுதுறாங்க. தாவீது சொல்லியிருப்பான், எழுதியா ஐயா நம்ம மேல இருக்க மதிப்பு போயிடும், போகாதரா கை தட்டாதவரு. அங்கதாங்க அவர் நிற்கிறாரு. ஒப்பனா அவன் மாடியில் நின்னது, அவன் வந்து சைட் அடித்தது, வந்து மாற்றான் மனைவி நோக்கி இது எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுட்டு அவன் ரசிகர் கூட்டத்தை மட்டும் குறையாமலே வச்சுட்டார் பாருங்க. இப்படி தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு. யோசித்தேன் தாவீது என்ன ஆண்டவரே இவங்க இவ்வளோ பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது சொன்னார், அவனை எனக்கே பிடிக்கின்றான்றேன்.